எல்லாத்துக்கும் வணக்கம். நான் என்ன பேசுறேன், இனி நம்ம இதில் பார்க்க போறோம்னா, அதாவது வாழ்க்கையில ஒரே ஒரு மிகச்சிறந்த தத்துவம் தான், நீ இந்த உலகத்துல வாழணும்னா ஒன்னு நாலு பேருக்கு கொடுக்கணும் இல்ல நாலு பேருக்கு கெடுக்கணும். ஒரு பொருளை உங்ககிட்ட இருந்து சேல் பண்ணணும்னா அதை ஆசையை தின்றதை விட அது உன்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆசையும் கம்பேர் பண்ணி பேசணும்னா, இப்போ கலக்கிற விதத்துல கரைச்சா கல்லும் கரையும் அப்படின்னு கரைச்சி நீ இவ்வளவு பிசினஸ் சேல் பண்றது மட்டும்தான் ஒரே வழி. இது மூலியமா உனக்கு தான் லாபம், வாங்குறவனுக்கு கெடுதல். இந்த மாதிரி பல சூழ்ச்சிகள் முடிச்சுகளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பல பிஸ்னஸ் செய்யிட்டு இருக்கு. அந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து சூழ்ச்சி சூழ்ச்சின்னு சொல்றதை தவிர வெளியே பார்த்தா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பக்கா லெவலில் வந்து மார்க்கெட்டிங் பண்ண மாதிரியே இருக்கும். அதாவது மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னா என்ன, அதை பார்த்தா மட்டும் பார்க்க போகிறோம். வாங்க முடியலாம். சரி, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரை சொல்லும் பொழுது இது ஏதோ பெரிய கம்பெனியாக இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. கிடையவே கிடையாது. மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றது ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு செயல்பாடு, ஒரு முடிச்சினே சொல்லலாம். அந்த முடிச்சு எந்த முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பார்ப்போம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு யாரால் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ வந்து ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்க, ஒரு பொருள் வச்சிருக்க, ஒரு பலூனே இருக்குன்னு வச்சிங்களேன். அந்த பலூன் கம்பெனிக்கார மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த பலூனை சேர்த்துனா முதல்ல வியாபாரி தேடணும். வியாபாரிகிட்ட இருந்து அதுக்கப்புறம் தான் நுகர்வோர்கிட்ட போகும், அதாவது மக்கள்கிட்ட. இந்த மாதிரி போற நிலையில வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷனுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த வியாபாரிகிட்ட கொடுக்கும்போது அந்த பலூன் ஒரு 10 ரூபாய் இருந்துச்சுன்னா, அதாவது வியாபாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது எப்படி வேணா 10 ரூபான்னு சொன்னாங்கன்னா வியாபாரிக்கு 10 ரூபாயும் கொடுத்தா அவன் 11 ரூபாயை வச்சு அவன் எதுக்கு விற்பான். இதே வந்து அந்த காசு அதாவது 11 ரூபான்னு சொல்லிட்டு நம்ம நுகர்வோர்கிட்ட விற்கிறான் வியாபாரி, இவனுக்கு வந்து அந்த வியாபாரி கிடையாதுன்னா அந்த கம்யூனிகேஷனுக்கு இன்னும் 1 ரூபாய் சேர்ந்து வரும். டைரக்டா நுகர்வோர் டு கம்பெனி, அதாவது என்ன சொல்றது, உருவாக்குவேன்னு சொல்லலாம். அவங்க இருந்து வந்து ஒரு ஒரு தொழிலாளியா இருக்க, நீ வந்து 1000 பேருக்கு முதலாளியா ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையை பார்த்து சொல்கிறான். அங்கேயே வந்து நம்பால் விழுந்தாரு, நாம் வந்து முதலாளியா, நம்ம கீழே 10,000 பேர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கேள்வி வருது. அதனால தான் அடுத்த பாயிண்ட் வைக்கிறான், ஒரு மைனஸ், ஒரு ஏறுபடி ஒரு இறங்குபடி. அந்த இறங்குபடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து உங்கள் கையில் வந்து 10,000 பேர் வேலை செய்யணும்னா நீ இப்போ எவ்வளோ சம்பளம் வாங்கினா, ஒரு 10,000 ஒரு சம்பளம் வாங்குறாங்கன்னா நீ வரும் ஒரு மாதத்தில் 5,000 கட்டினா போதும், நீ பல பேர்த்துக்கு வந்து முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தைகள் சொல்கிறாங்க. இந்த 5,000 முதல்ல கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு குழப்பம் வரும். சரி, நான் 5,000 கட்டுறேன், எனக்கு கீழே எப்படி வேலைக்கு வருவாங்க, அந்த 5,000 என்ன 5,000 பேருக்கு 1 ரூபாய் பிரித்து கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கேட்டாலும் அவங்க அந்த இடத்துல ஒரு பதில் தராங்க. நீ வந்து ஒரு 5,000 வச்சு ஜாயின் பண்ணுறேன், உனக்கு கீழே ரெண்டு பேர் நீ ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னா அவங்ககிட்ட 5,000 to 5,000 10,000 வாங்கிட்டு நாங்கள் 8,000 எடுத்துகிட்டு மீதி 2,000 பேங்க்கில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக நம்மளுக்கு சொல்கிறாங்க. அங்கேயே வந்து நம்மளுக்கு டரு கழிவு மட்டும் இல்லாமல் 2,000 பார்ப்பானா நம்மளோட இதை பார்ப்பானா, இது ஜாயின் பண்ணுறது பார்ப்பானா, கெடுக்கிறது பார்ப்பானா, 2,000 தான் பார்ப்பான். அந்த 2,000 வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி விடுறாரு, அதுலேயும் ஸ்கிரீமும் ஜாயின் பண்ணுறாரு. இதனால அவரை கூட்டிகிட்டு போய் ஒரு பிளாக் போர்டு வச்சு, ஒரு மார்க்கர் வச்சு, சாரி ஒயிட் போர்டு வச்சு, மார்க்கர் வச்சு நம்மளால் இந்த மாதிரி நீ ரெண்டு பேர் ஜாயின் பண்ணுற, அவன் ரெண்டு பேர் ஜாயின் பண்ணுறான். அந்த ரெண்டு பேர் ஜாயின் பண்ணுறதுல ஒருத்தனோட அமௌண்ட் உனக்கு வரும், ஒருத்தனோட அமௌண்ட் எங்களுக்கு வரும். தேர்ட் நம்பர் RXY அப்படின்னு சொல்லிட்டு பிளான் கிட்டத்தட்ட சொல்ல போனால் அந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம பேசியிருப்போம். ஃபோர்ஸே, ரோசிபே, அது மட்டும் இல்லாமல் ராக்கெட்டப், இந்த மாதிரி ஸ்கீம்லாம் இங்கே மல்டி லெவல் மார்க்கெட்டிங்லேருந்து அதாவது அப்டேட் ஆகி வந்தது தான் இந்த ரோசிபே. இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியை வந்து கொண்டு போகணும் மேட்டர் பண்ணறதுக்கு ஒரு ஃபண்ட் கவுண்டிங் சிஸ்டம் கொண்டாந்தது இந்த ரோசிபே ராக்கெட்டப்லாம். ஆனால் அதையே தவிர்த்து ஒரு நுகர்வோரை போய் சேரணும், ஒரு கம்பெனி சேரணும், ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லப்பட்டு காசையும் வந்து வாங்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்கீம்னா அது நம்ம மல்டி லெவல் மார்க்கெட்டிங். இந்த மாதிரி பண்ணுற மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கில் நம்ம ஆளுங்க பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ வந்து ஜாயின் பண்ணும் பொழுது 5,000 கூட ஜாயின் பண்ணுற, நீ முதல் நபரா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா, உங்கள்கிட்ட வந்து பேசுகிறான், அவன் வந்து எத்தனை பேர், அவன் பேசுகிறவன் வந்து எத்தனை பேர் லீடர் ஆகிருப்பான். இந்த உலகத்தில் அவன் அவங்க சொல்கிற மாதிரி ஸ்கீம் கொண்டு போயிருந்தால் இந்த உலகத்தில் பாப்புலேஷன் உனக்கு 10 ஒன்று 2 ரெண்டு 4 4 எத்தனையாகும், 16 இந்த மாதிரி மாறி போயிடுச்சுன்னா குறைஞ்சது எத்தனை பேர் ஜாயின் பண்ணுவேன், நீயே வந்து பார்த்தீங்கன்னா
ஸ்கீம் எடுத்து பார்த்தினாலும் ஒரு 16வது சைக்கிள் 15வது சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சத்தை தாண்டி போயிருப்ப உன்னோட சைக்கிளிங்க. அதனால நீ எத்தனை பேர் ஜாயின் பண்ணுவ? அவன் வந்து உன்னதான் காதை காட்டி அப்புவான். காரணம் அவனோட காசு செலவாச்சு. ஆல்ரெடி சொல்லிட்டேன், அவன் கஷ்டவாடி குடும்பம் 10 ரூபா செலவு பண்ணாலும் அப்படி உயிர் போற நிலைமையில அவன் இருப்பான். அந்த நிலையில இவனுக்கு இந்த மாதிரி நஷ்டம் ஆயிடுச்சு, இது ஒரு ஏமாத்து வேலை ஃப்ராடு வேலைன்னு தெரிஞ்சா அந்த ஒரு டிப்ரெஷன்லயே வந்து அவனுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சோகம் ஏற்படும், ஒரு கவலை ஏற்படும். அது உன்னதான் அந்த பாவம் சேரும் அப்படின்னு சொல்கிறது தெளிவாக இருக்கேன். இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங் எது தலையில் வச்சு தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க நிறைய பேர். இந்த நிலையில் ஒருத்தன் வந்து சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வரான், கஷ்டப்பட்டு வந்து உழைக்கிறான், குடும்பத்தை காப்பாற்றுறான். அவனுக்கு அந்த இடத்துல ஏதோ ஒரு அப்பா இழந்துடுறாங்க, அம்மா இழந்துடுறாங்க, குடும்பமே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு வருத்தத்தில் போயிட்டுருக்கு. அவனுக்கு வந்து ஸ்கீம் அவனோட குடும்பத்தை ரன் பண்ண தெரியும். நீ ஏன் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ ஏன் வந்து இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட கேள்வியாக இருக்குது. இந்த நிலையில் அவனுக்கு ஆல்ரெடி சோகமாக இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், இந்த மாதிரி எம்எல்எம் கொண்டாந்துட்டு இது மாதிரி பண்ணினா நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூறிட்டு அவனை இன்னுமே வந்து டிப்ரெஷன் ஆழ்த்துறது தான் நம்மளோட வேலை. இது வந்து யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எம்எல்எம்கிட்ட இருந்து சில டீலர்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு நான் வாங்கின சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க. அவங்க மேலே தப்பு கிடையாது. உன்னை வந்து மூளையை வந்து வாஷ் பண்ணிட்டாங்கன்னா நீ வந்து வாஷ் பண்ணாமல் இருக்கணும், உன்னோட கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன். இந்த நீ எதுக்கு இப்போ பேசிகிட்டு இருக்க, இது பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்எம் வந்து தலைவிரிச்சு அடிச்சுட்டு இருந்துச்சு. எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை போன்ற மாநகரங்களில். இந்த நிலையில் மறுபடியும் வந்து இந்த கொரோனா டைமில் எம்எல்எம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசர் பரசரான பேச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. எம்எல்எம் கம்பெனி யார் வந்து இந்த வீடியோ பார்த்தாலும் சரி, நான் ராங்காக சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாலும் சரி, தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் போய் டீட்டெயிலாக எனக்கு எடுத்து விளக்குங்க. நான் சொன்னது ஏதாவது தப்பு இருந்தால் நானே வந்து உங்களோட மன்னிப்புலாம் கேட்க முடியாது. அடுத்த வீடியோ வேணால் போடுறேன். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் தான் அந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டென்னர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி இதை பற்றி பேசு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.